இந்த உரைகள் அடுத்து 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 நெகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்த இரு பெண்மணிகளின் உரையை தொடர்ந்து அடுத்து ஒரு தாக்கத்தை கொடுப்பதற்கு இன்னொரு பெண் பிள்ளையினுடைய உரை கொடுத்தா அது ஹாட்ரிக் வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். தேவக்கோட்டையிலிருந்து நம்முடைய அரங்கத்திற்கு இன்றைக்கு வந்த பூஜிதா ஆறாம் வகுப்பு மாணவி பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரி. 500 மேடைகள் களம் கண்டிருக்காங்க இந்த வயசில், 2 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 11 வயதில் இந்த பிள்ளை இந்த சாதனையை செய்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோடு பூஜிதா பேசுங்க. எது மகிழ்ச்சி? புத்தக வாசிப்பே எனக்கு மகிழ்ச்சி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டி. வேந்தர் தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் நல்லதொரு தீர்ப்பை சொல்ல காத்திருக்கும் சமூக போராளி ஆசிரியர் சபரிமாலா அம்மா அவர்களுக்கும், எது மகிழ்ச்சி என்று பல தலைப்புகளில் பேசி வரும் பேச்சாளர்களுக்கும், பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகு 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 தமிழ். அந்த சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் கூட எது சிறந்தது என்று 3 தலைப்புகள் தான், கல்வியா செல்வமா வீரமா என்று. ஆனால் இந்த சொல்லதிகாரத்தில் எது மகிழ்ச்சி என்பதற்கு 16 தலைப்புகள். எது உண்மையான மகிழ்ச்சி? என்னை பொறுத்தவரை எனக்கு மகிழ்ச்சி என்பது புத்தக வாசிப்பே. எனக்கு புத்தகம் வாசிக்க மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி, கடும்பகல்படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் கொள்கைப்படி, கற்கதான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புகப்பொருள்படி நல்லபடி, புகப்புகப்படிப்படியாய் புலமை வருமென் சொற்படி, ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி என்று பாரதிதாசன் தன் கவிதையில் சொல்வார். படிக்க படிக்க அது படிக்கட்டுகளாக மாறும் என்று நான் அனுபவத்தில் உணர்ந்தேன். வரலாற்று பக்கங்களை புரட்டினால் புத்தகங்களால் தங்கள் வாழ்வின் பாதையை கண்டறிந்தவர்கள் அதிகம் என உணரலாம். சிறை வைக்கப்பட்ட போதும் சிறைச்சாலையில் நெப்போலியன் 3000 புத்தகங்களை வைத்திருந்தார். குட்டையான நெப்போலியன் புத்தகம் படித்ததனால் வாழ்விலே உயர்ந்தவரானார். பாரசீகத்திலிருந்து இந்தியா வரை படையெடுத்த மாவீரன் அலெக்சாண்டருக்கு உலகையே சுற்றி வரும் ஆசை வர காரணம் ஹோமரின் இலியட் ஒடிசி நூல்கள். தன் அப்பாவின் அலமாரியிலிருந்த புத்தகங்கள்தான் சர்சிவிராமனை விஞ்ஞானியாக்கியது. தூக்கு மேடைக்கு செல்லும் கடைசி நிமிடத்தில் கூட கொஞ்சம் பொறுங்கள் புரட்சியாளனுடன் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பகத்சிங் படித்த கடைசி புத்தகம் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும். சீவக சிந்தாமணி படித்த பிறகுதான் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தாவானார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 10 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று சொன்ன மகாத்மா காந்தியடிகள், அறிவை விரிவு செய் என்ற பாரதி, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று சொன்ன ஆபிரகாம் லிங்கன், உலக வரைபடத்திலுள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் என்று சொன்ன டெஸ்கார்ட்ஸ், போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு என்று சொன்ன இங்கர்சால், உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்று சொன்ன செக்மெண்ட் ராய், இப்படி புத்தகம் வாசித்ததனால் வாழ்வில் உயர்ந்தவர்கள் நிறைய பேர். திருச்சுழியில் பிறந்த வெங்கடரமணனை ரமண மகரிஷியாக்கியதும் பெரிய புராணம் என்ற நூல். பூமியில் நாம் வாழ்வதற்கு தரும் வாடகைதான் நாம் செய்கிற சேவை என்ற வரிகளை படித்த பிறகுதான் தெரசா அன்னை தெரசாவானார். இப்படி புத்தகம் படித்ததனால் வாழ்வில் உயர்ந்தவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வெள்ளைத்தாளுக்கு 2 இடத்தில்தான் அதிக மரியாதை உள்ளது. 1 பணமாக அச்சாகும் போது, மற்றொன்று புத்தகமாக மாறும் போது. அழகு அழகு. புத்தகங்களில் இருக்கும் தாள்கள் வெறும் தாள்கள் அல்ல,
நம்மை சரியான பாதைக்கு கூட்டி செல்லும் கால்கள். புத்தகங்களை நேசிப்பவர்கள் அனைவரும் வாழ்க்கையை நேசிப்பவர்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார், அறிவால் உணர்ந்துவிடு, இல்லையேல் அனுபவம் உணர்த்திவிடும் என்று. நாம் எல்லா விஷயங்களையும் அனுபவித்தே கற்றுக்கொள்ள முடியாது. அந்த அனுபவம் பெற்றவர்களுடன் பழகுவதாலேயே அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவம் பெற்றவர்களுடைய மொத்த தொகுப்பே இந்த புத்தகங்கள். ஒரு சாலையில் வாகனத்தில் செல்கிறோம். வேகத்தடையுள்ளது, மெதுவாக செல்லவும் என்று அறிவிப்பு பலகை இருக்கிறது. உடனே நாமும் வேகத்தை குறைத்து மெதுவாக செல்கிறோம். இது அறிவு இல்லை. நான் அனுபவித்துதான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போனா என்ன ஆகும்? விழுந்து அடிபட்டுரும். இந்த அறிவிப்பு போல்தான் நூல்களும் பெற்றோர்களும் மூத்தோர் அறிவுரைகளும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் படு வேகமானது. அறிவியல் முன்னேற்றத்தினாலும் நாகரிக தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் நாம் இயந்திரத்தனமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த செல்போன், சினிமா, வீடியோ கேம்ஸ் இவைகள்தான் நம் மூளையை முடமாக்கி கொண்டிருக்கிறது. அவைகளிலிருந்து நாம் மீண்டு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இவ்வளவையே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. தொலைக்காட்சியில் பேச வந்த நான் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சியை வைத்துக் கொள்ளவில்லை. அதை நான் விரும்பவில்லை, வேண்டாம் என்று தவிர்த்து விட்டேன். அதற்கு பதில் நூலகம் வைத்துள்ளேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. 2000 புத்தகங்கள் என்னிடம் உள்ளது. எங்கு சென்றாலும் புத்தகம் வாங்குவது என்னுடைய பழக்கம். என் கையில் பொம்மைகள் இருந்ததை விட புத்தகங்கள் இருப்பது அதிகம். வேல்பாரியில் பரம்பு மலையின் சிறப்பையும் உடையாறில் சோழ தேசத்தின் சிறப்பையும் வாசித்து உணர்ந்தவள் நான். பொன்னியின் செல்வன் வாசித்து கொண்டிருக்கிறேன். நாம் அறிந்திடாத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அத்தனை விஷயங்களையும் புத்தக வாசிப்பில் உணரலாம். இதுதான் மகிழ்ச்சி. என்னை போன்ற மாணவர்களின் கனவு நாயகன் அப்துல் கலாம் ஐயா தன் இறுதி காலத்தில் சேர்த்து வைத்திருந்த ஒரே சொத்து புத்தகங்கள் மட்டும்தான். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்றார் ஔவையார். அந்த எழுத்துக்களை வாசிப்பதில் மகிழ்ச்சி இருக்காதா? என்னதான் தொலைக்காட்சியில நேரலையா பிரேக்கிங் நியூஸ மனது படபடக்க பாக்குறத விட காலையில கையில டீ டம்ளரோட ரிலாக்ஸா நியூஸ் பேப்பரை வாசிக்கிற சுகம் இருக்கே, அது தனி மகிழ்ச்சி. வாசிப்பு வரலாற்றையே புரட்டி போடும். இன்று நீ தலை குனிந்து அலைபேசி வெளிச்சத்தில் இருந்தால் நாளை உன் எதிர்கால வாழ்க்கை இருட்டாகிவிடும். இன்று நீ தலை குனிந்து படித்தால் நாளை உன் எதிர்காலம் பிரகாசமாகிவிடும். வாசிப்பு உலகை நேசிக்க வைக்கும், ரசிக்க வைக்கும், பொறுமையை கொடுக்கும், எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை கொடுக்கும். மொத்தத்தில் வாசிப்பு உலகத்தையே நம் வசமாக்கிவிடும். எனவே வாசிப்பே எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உஜிதாவோட உரை அத்தனை அழகு, பரதத்துக்கு அபிநயம் பிடிச்ச மாதிரியே ஒரு உரை இல்லை. ஒரு 11 வயது பிள்ளை, ஒரு பேச்சாளராக எழுத்தாளராக, அதில் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே அந்த வெளிச்சத்தை பற்றி ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த ரெண்டு வரியை திரும்ப சொல்லுங்கள். இன்று நீ தலை குனிந்து அலைபேசி வெளிச்சத்தில் இருந்தால் நாளை உன் எதிர்கால வாழ்க்கை இருட்டாகிவிடும். இன்று நீ தலை குனிந்து படித்தால் நாளை உன் எதிர்காலம் பிரகாசமாகிவிடும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த செய்தி அப்படியே இதயத்துல பாலை வார்த்தது போல இருக்கும். ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க. வருங்காலத்தில் தமிழ் என்ற இடத்தில் உங்களுக்கு தனித்தடம் உண்டு. காரணம், லகர 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 உச்சரிப்பை சரியாக உச்சரித்து இந்த வயதில் ஒரு தமிழ் உரை ஆற்றிய ஒரு அற்புதம். ஒரு பெரிய பாராட்டு அவங்களுடைய பெற்றோருக்கும், இத்தனை தூரம் நெறிப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டுக்கும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.